ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேபி டைப்பர் பேக். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்க போகிறேன். இது ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது, நான் என் பேபிக்கு யூஸ் பண்ணதில்லை. இது எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது வாங்கலாமா வேணாமா, இதோட ப்ரைஸ் என்ன, எங்கே வாங்கினேன், இதெல்லாம் உங்கள் கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாங்கியிருக்கிற பேக் பார்த்தீங்கன்னா அமேசானில் மதர்லி அப்படின்ற பிராண்டில் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மூணு வெர்ஷன் இருக்குது. ஒன்று எக்கனாமிக், செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம், தேர்ட் வந்து அல்ட்ரா ப்ரீமியம். நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் வெர்ஷன் வாங்கியிருக்கேன். இந்த மூணு வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ப்ரைஸ் டிஃபர் ஆகும், அப்புறம் உள்ள அந்த ஸ்பேசஸ் டிஃபர் ஆகும், அப்புறம் பேக்கோட லென்த் டிஃபர் ஆகும், அப்புறம் நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் இதெல்லாம் டிஃபர் ஆகும். அவ்வளோதாங்க மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. மற்றபடி அந்த ஜிப்பர், அந்த பேக்கோட ஃபேப்ரிக் இதெல்லாமே சேம் தான். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 41x25x14 cm. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 700 கிராம். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் பேக்கு. நீங்கள் இதை கேரி பண்ணிக்கிட்டீங்கன்னா சுத்தமாக ஷோல்டர் பெயினே இருக்காது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் சைடு அப்படின்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஷோல்டர் பெயினே இருக்காது. நான் கேரி பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேக்கு. நீங்கள் தண்ணி ஸ்பில் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து நீங்கள் வைப் பண்ணிங்கன்னா போயிடும். உள்ளே மெயினாக உள்ளே வந்து இப்போ தண்ணி ஊற்றினாலும் உள்ளே போகவே போகாது உங்களுக்கு. இதில் உள்ள ஸ்டிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி ஸ்டிச்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிழியறதுக்கு வாய்ப்பே இல்லை. எவ்வளோ இயர்ஸ் இருந்தாலும் இது வந்து டியர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதோட ஜிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த துரு பிடிச்சி போகல, அதெல்லாம் ஆகவே ஆகாது. ரொம்ப ஃபைன் குவாலிட்டி ஜிப் தான். நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வருது. பாருங்கள், எல்லா ஜிப்புமே அப்படி தான், குவாலிட்டி நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பாக்கெட்ஸ் இருக்குது. வாங்க இதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த அவுட்டர் லுக்கில் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 4 இருக்குது. ஒரு பவுச்சும் 3 மில்க் பாட்டில்ஸ் வச்சுக்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு தெரியும், இது ஒரு மாதிரி சில்வர் ஃபாயில் மாதிரி இருக்கும். இது வந்து இன்சுலேட்டட் மெட்டீரியல். இதில் வந்து நீங்கள் அப்போது கொஞ்சம் சூடாக பால் காய்ச்சி இதில் குழந்தைங்களுக்கு உள்ள மில்க் பாட்டில்ஸ் எல்லாம் இதில் வச்சிங்கன்னா ஹீட் கொஞ்சம் நல்லாவே தாங்கும். அப்புறம் இந்த ஜிப் பார்த்தீங்கன்னா இது வந்து மெஷ் பாக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா வெட்டாக உள்ள கிளாத்ஸ் இங்கே வச்சுக்கலாம். இதில் வந்து வெளியில் என்னதான் இங்கே ஈரமாக இருந்தாலும் வெளியில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இது வந்து அந்த மெட்டீரியலே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேறு திங்ஸ் கூட ஏதாவது இங்கே வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வச்சுக்கலாம், அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் ஆர் ஒயிட்ஸ் அதை வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து இப்படி சைடு வழியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு எடுக்க முடியும். அந்த மாதிரி இங்கே சைடில் ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆர் ஏதாவது மணி அதெல்லாம், மெயினாக இது வந்து மொபைல் பவுச் தான். இது ஏதாவது எமர்ஜென்சிக்கு என்ன இருக்குமோ. இது வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஸோ மொபைல் வைக்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ளே பார்க்க போகிறோம், அதோடதை வந்து வெளியிலேருந்தும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து உள்ளே ஃபுல்லாக அப்படி டம்ப் பண்ணி வச்சுருப்பீங்க இங்கே மேலேருந்து இந்த பாட்டம் வரைக்கும். உங்களுக்கு அடியில் உள்ளது ஏதாவது க்ளோத்ஸ், ஏதாவது அடியில் உள்ளது வந்து உங்களுக்கு அர்ஜென்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா எல்லா திங்ஸையும் வெளில எடுத்துகிட்டு எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு ஜிப்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இமீடியட்டாக எடுக்க மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அதை நீங்கள் பாட்டமில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி அர்ஜென்ட் கேசஸில் நீங்கள் டக்குன்னு எடுத்துக்கலாம். இதை உள்ளே பார்த்தீங்கன்னா 6 ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. இங்கே பாருங்கள், 4 பாக்கெட்ஸும் 2 பவுச்சஸும் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஜிப் இருக்குது.
அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப் இருக்கு. ஸோ 4 பாக்கெட்ஸும் 2 பவுச்சும் இருக்கு. இதோட மவுத் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மவுத் ஓப்பனிங் சொல்றாங்க. நல்லா லார்ஜ் கெப்பாசிட்டி உள்ள மாதிரி நல்லா ஸ்பேஷியஸா நல்லா இது பண்ணியிருக்காங்க. நமக்கு ஈஸியா நம்ம கை விட்டு நம்ம நல்லாவே எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. இது நல்லா லென்த்தியாகவும் இருக்கு, ஹைட் இருக்கு, ஸ்பேஸ்லாம் ரொம்ப நிறையாவே இருக்கு இதுல. நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் எல்லாரும் ஹேண்ட்பேக்கில் தான் பேபிஸோட திங்ஸ்லாம் வச்சுருப்போம். ஆனால் இப்போ டைப்பர் பேக் வர ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம வாங்குறதுக்கு ரீசன் என்னன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து இப்போ வெளியில் போகிறோம், அர்ஜெண்ட்டாக நமக்கு திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, பேபியோட திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு ஹேண்ட்பேக்னால் நமக்கு எல்லாமே ஒரே இடத்துல டம்ப் பண்ணியிருப்போம். மிஞ்சி போனால் 2-3 கம்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். பட் டைப்பர் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்க எவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மொத்தம் 13 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே நமக்கு தேவையே படாது, இவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆர்கனைஸ்டாகவும் நம்ம வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்னால் நமக்கு ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது. 2 ரீசன்ஸ், நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு. யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெண்டுமே எனக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கணும், பேபிக்குன்னு நான் தனியாக செப்பரேட்டாக வச்சுக்க போகிறேன், நம்மளோட திங்ஸை அதில் வந்து ஆட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி பேபி டைப்பர் பேக் வாங்கிக்கலாம். இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நான் நிறையா சர்ச் பண்ணி, ரொம்ப நாள் சர்ச் பண்ணி தேடி 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 தான் இது வாங்கினது. இது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பிளாக், ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ்லாம் ஜென்ஸ் கூட கேரி பண்ணிக்கலாம். இது எல்லாருமே இதை கேரி பண்ணிக்கலாம். பட் லைட் கலர்ஸ், பிங்க் அந்த மாதிரி போனால் கொஞ்சம் கேர்லிஷ் கலராக இருக்கும். அவ்வளோதான் என்னோட சஜஷன் அப்படி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 to 1600 சம்திங்கில் வாங்கினேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ நாள் இது யூஸ் பண்ணதில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை. இதோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, எல்லாமே கன்வீனியண்ட்டாக இருக்குது. நெகட்டிவ்னு பார்த்தா இதோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஹையராக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து நிறைய சர்ச் பண்ணதில் லோவர் ப்ரைஸஸாக உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு கம்பார்ட்மெண்ட்ஸ் இல்லை, இல்லை குவாலிட்டி ஃபேப்ரிக் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இல்லை, அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. நிறைய சர்ச் பண்ணி தான் இதை நான் வாங்கினேன். ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் ஒரு நல்ல டைப்பர் பேக் வாங்கணும்ட்டு. ஏன்னா நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறோம், அதோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கணுன்றதுனால ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். நிறைய ஷாப்ஸில் பார்த்தேன், அதோட ஸ்டைலில் அது பார்த்திங்கன்னா ஒன் சைட் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து ஷோல்டர் பெயின் வரும். ஸோ அதெல்லாம் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் அமேசானில் தான் அப்புறம் கடைசியாக செக் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் இருந்தது. இந்த பிராண்ட் வந்து எல்லாத்துலேயுமே இது வந்து நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி வைஸ் எல்லாத்துலேயும் இது நல்லா இருந்தது. ஸோ இதை வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். ஸோ நான் ரொம்ப நாளாக தேடி ஒரு நல்ல டைப்பர் பேக் எனக்கு கிடச்சதுனால தான் உங்களுக்கு இன்றைக்கி ஹானஸ்ட் ரிவ்யூ நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கீங்க ஒரு நல்ல பேக் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கலாம். இதோட பாசிட்டிவ் என்னென்னா இதில் ஸ்பேஷியஸாக இருக்குது, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, கன்வீனியண்ட்டாக இருக்குது, எவ்ரி திங் வந்து இதில் நல்லா இருக்குது. நெகட்டிவ் பார்த்தா கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்குது, அபவ் 1200-1300 மேலே தான் வருது. இது பார்த்தீங்கன்னா இப்போது நியூ மாமா இருக்காங்க, இப்போ தான் பேபி பிறந்திருக்கு அப்படின்னா அவங்க நியூ மாம்லேருந்து இது வந்து 2-3 இயர்ஸ் வரைக்கும் இது நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பிகினிங்லே கொஞ்சம் வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் அடிக்கடி போவீங்க வேக்சினேஷனுக்கு, அப்போல்லாம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளில போகும்போதெல்லாம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் கலர்ஃபுல் வெஞ்சர். தேங்க்யூ. பை பை.